தமிழ்நாட்டு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் சற்று வெளியான ஒரு அதிரடி அறிவிப்பு தமிழக அரசு அனுமதியின்றி இவர்கள் மட்டும் மணல் அள்ளிக்கொள்ளலாம் என ஒரு அனுமதியை வழங்கி இருக்கிறது யாருக்கெல்லாம் இந்த அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது என்ன மாதிரியான கட்டுப்பாடுகளுடன் இந்த அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதுக்கான முழு விவரங்களை தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் முழு தகவலும் உங்களுக்கு தெரியும் அதற்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புது நண்பர்கள் வந்துருந்தீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடவே அந்த பில் ஐக்கனை பிரஸ் பண்ணிங்க அப்போ தான் நம்ம டெய்லி போஸ்ட் பண்ணக்கூடிய இது போன்ற அரசு சார்ந்த தகவல்கள் டெய்லி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துக்கிட்டே இருக்கும் சரிங்களா வாங்க அனுமதி அனுமதியின்றி மணல் அள்ளலாம் பர்மிஷன் வழங்கியது தமிழக அரசு செங்கல் சூளை வைத்திருப்போர் மற்றும் மண்பாண்ட தொழிலாளர்கள் நிலங்களை மேம்படுத்த வண்டல் மண் எடுக்கும் விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று அரசாணையில் திருத்தம் செய்துள்ளது மண் எடுப்பதில் விதிக்கப்பட்டுள்ள தடையை தமிழக அரசு நீக்கி இருக்கிறது அதன்படி மண் எடுப்பதற்கான கட்டணத்தை செலுத்தி மாவட்ட ஆட்சியரின் அனுமதி பெற்ற பின் மண் எடுக்கலாம் ஒன்று புள்ளி அஞ்சு மீட்டர் ஆழம் வரை மண் எடுப்பதற்கு தமிழக அரசு அனுமதி வழங்கியுள்ளது இதற்கு முன்னதாக சுற்றுச்சூழல் அனுமதி பெற்ற பின்னர்தான் மண் எடுக்கும் சூழலில் இந்த நிலையில் தற்போது அதற்கான தடையை தமிழக அரசு நீக்கி இருக்கிறது இதனால் சாலை பொதுப்பணித்துறை மற்றும் பிற அரசு பணிகள் தடையின்றி நடைபெற்ற சுற்றுச்சூழல் அனுமதி இல்லாமல் மண் எடுப்பதற்கு கடந்த ஜூலை மாதம் அரசாணை பிறப்பிக்கப்பட்டது இதனை திருத்தி தமிழக அரசு தற்போது அரசாணை வெளியிட்டிருக்கிறது இதனிடையே கடந்த சட்டப்பேரவையில் மானியக் கோரிக்கைகள் மீதான விவாதத்தில் பேசிய நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் மண்பாண்ட தொழிலாளர்கள் செய்வோர் செங்கல் சூளை வைத்திருப்போர் நிலங்களை மேம்படுத்த வண்டல் மண் எடுக்கும் விவசாயிகள் சாலை மேம்பாடு செய்வோர் மண் எடுக்க அனுமதி தேவையில்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எனவே இவர்களுக்கெல்லாம் அனுமதி இல்லாமலே மணல் எடுத்து உங்களுடைய பணிகளை வந்து செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க இதை பத்தின மேலும் விவரங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சேன்னா உங்கள் ஊர் கிராம நிர்வாக அலுவலர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அப்படிங்கறதும் சொல்லியிருக்காங்க இது போன்ற தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம டெலிகிராம் குரூப்பும் வெப்சைட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு மருந்தை போய் வாட்ச் பண்ணுங்க நன்றி வணக்கம்